நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு மிக விரைவில் எதிர்பார்க்கக்கூடிய தேர்வாக இருக்கக்கூடியது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ இதுல தாள் 1 மற்றும் தாள் 2 பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக இன்றைய தகவலாக நம்முடைய சுபி கிளவின் சார்பாக இந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாமிற்கு குறிப்பாக சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, ஸோ இன்னொரு டிபார்ட்மெண்ட்ங்கிறது சோசியல் சயின்ஸ். ஸோ இவர்கள் அடுத்து என்ன தகவல் செய்ய வேண்டும், அடுத்து இந்த டெட் எக்ஸாம் இருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி போகணும், ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. 2024 நடைபெறக்கூடிய இந்த டிஎன்டிஇடி தேர்விற்கு நான் தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கடந்த 2012 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2022 வரைக்கும் இந்த தேர்வானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஸோ இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தகுதி தேர்வு, அதற்கு அடுத்தபடியாக ஒரு நியமன தேர்வு எழுதணும்னு சொல்ற பட்சத்தில் நிறைய ஆசிரியர்கள் இந்த டெட் எக்ஸாமை குறித்து தயாராகுவதற்கு ஒரு தடைக்கல்லாக இந்த பகுதியானது இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு டிஎன்டிஇடி நோட்டிபிகேஷன் அது கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் நீங்க வெற்றி பெற்றிருந்தவங்களை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தேர்வை எழுத போறேன் வெற்றி பெறாத ஆசிரியர்கள். ஸோ இந்த 2024 நடைபெறக்கூடிய இந்த டிஎன்டிஇடியை கம்பல்சரி எதிர்கொண்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெற்றி பெறுகின்ற பட்சத்துல 2025 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அடுத்து ஒரு தேர்வானது உங்களுக்கு இருக்கும். 2026 ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமனம், ஜனவரிக்குள்ள பணி நியமனம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையானது எடுக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல அடுத்து ஒரு யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் நம்மளுக்கு இருக்கும். டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல இதை எதிர்பார்க்கலாங்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய டெட் எக்ஸாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து ஒரு ஆண்டு 2 ஆண்டு தள்ளிங்கும் போது அடுத்து பணி நியமனம் என்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். ஆகவே இந்த 2024 நடைபெறக்கூடிய டெட் எக்ஸாமை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எப்பொழுதும் நடைபெறக்கூடிய அளவுல இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக நடைபெற்றுச்சு. ஸோ இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆனது நடைபெற போகுது. அப்போ பேப்பர் 1 இருக்கட்டும், அதே மாதிரி பேப்பர் 2 இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு ஒரே எக்ஸாமில் என்ன செஞ்சிருவாங்க, இந்த எக்ஸாமை முடிச்சிருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வினாக்களினுடைய கடினத்தன்மை இருந்தாலும் எல்லோருக்கும் பரவலானதாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடியது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம மாவட்டம் விட்டு மாவட்டம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தற்பொழுது ஓஎம்ஆர் பேஸ்டிலே இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்கங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக கிடைச்சிருக்குது. அதனால நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. ஸோ நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த 2024 டெட் எக்ஸாம்ல இந்த முறை வரப்போகுது. இதை நீங்க பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், வெற்றியை உரித்தாக்கி கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சிலபஸ். ஸோ சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த முறை 2021 உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, நோட்டிபிகேஷன் ஆனது கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 2021 நடைபெற்றிருக்கக்கூடிய சாரி 2022 உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆனது கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 2022 நோட்டிபிகேஷன் அப்பவே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருந்தாங்க, மார்ச்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் மந்த்ல உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நியூ சிலபஸ் ஆனது ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு காமனா தமிழ் எல்லாருமே எழுதக்கூடியதாகவும், அதே மாதிரி இங்கிலீஷ்
வந்து அனைவரும் எழுதக்கூடியதாகவும் சைக்காலஜி எல்லாருமே எழுதக்கூடிய பகுதியாக 30-30 வினாக்கள், 90 வினாக்கள் காமனாகவும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு 60 வினாக்கள் இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜர்லயும், சோசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சோசியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 வினாக்கள். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின். ஸோ இதுல 82 கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டாலே போதும். ஸோ இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறதுனால நீங்க அதிக மதிப்பெண் எடுக்கணுங்கிறது கிடையாது, 82 மதிப்பெண் எடுத்தாலே போதும். ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்ன செய்யணும், எளிமையாக படிச்சாலே போதும். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய 6th இருந்து 12th கம்பல்சரி, 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் நியூ ஸ்கூல் புக்கோட டீடைல் ஃபுல்லாமே நம்ம கையில இருக்கணும். நியூ ஸ்கூல் புக்கை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் நம்ம கையில கம்பல்சரி இருந்தாகணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், மெயினா பார்க்கக்கூடிய பகுதினா கடந்த ஆண்டு நடைபெற்ற முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி. ஸோ இந்த முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியை நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல அது எந்த டாபிக்ல கேட்டிருக்கிறாங்க, ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, அதனுடைய கடினத்தன்மை என்ன என்பதை பார்த்து அனலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா நம்ம என்ன செய்ய முடியும், வினாக்கள் எந்த பகுதியில இருந்திருக்கு எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். ஸோ காமா 82 மார்க் தான், இதுல அதிக மார்க் எடுத்து வேலைக்கு போகணுங்கிறது கிடையாது. 82 எடுத்து அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கு நம்ம ஈஸியா வந்து எலிஜிபிள் ஆகலாங்கக்கூடிய சூழ்நிலையில திட்டமிட்டு படிக்கலாம். எப்படியும் நம்மளுக்கு இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனுங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகி விட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும், திட்டமிட்டு இதை படித்தாலே போதும். ஸோ அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், எளிமையாக முறையில மதிப்பெண்ணை எடுத்துடலாம். ஸோ இந்த சூழ்நிலையில மேஜர்ல இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், 20 மதிப்பெண் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எதிர்பார்க்கலாம். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் புக்குங்கும் பொழுது உங்களுக்கு உரைநடை கம்பல்சரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். உரைநடை அதே மாதிரி இலக்கணம் இதை ஃபுல்லா தனித்தனியா பிரிச்சிருங்க. பிரிச்சு படிக்கும் போது உங்களுக்கு இன்னியும் பயனுள்ளதாக இருக்கும். துணை பாடம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொழி திறன் பயிற்சி. ஸோ இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கக்கூடியது, மொழி திறன் பயிற்சி. ஸோ அது போக உரைநடை இலக்கணம் துணைப்பாடம் மொழி திறன் பயிற்சி செய்யுள். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் என்ன செய்யணும், கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இது 6th 10th வரைக்கும் லைன் பை லைனாக நீங்கள் படிச்சாகணும். ஸோ அது பிறகு 11th அண்ட் 12th நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஹீல் இல்லை லோயர்ல என்ன கிராமர் இருந்துச்சோ அதுதான் ஹையர்ல இருக்கும், அதனால இலக்கணம் பிரச்சனை கிடையாது. ஸோ துணைப்பாடம் இதை விட்டுட்டு செய்யுள நீங்க கம்பல்சரி செய்யுள் மட்டும் படித்தாலே போதுமானது. சரிங்களா, 11th அண்ட் 12th நீங்க கவனம் செலுத்த வேண்டிய பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யுள நீங்க கவனம் செலுத்துறோம். ஸோ 6th 10th வரைக்கும் நீங்க உரைநடை இலக்கணம் துணைப்பாடம் மொழி திறன் பயிற்சி செய்யுள்னு தனித்தனியா பிரிச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சா போதும். ஸோ 20 மதிப்பெண்கிறத நீங்க எளிமையாக எடுக்கக்கூடிய வழிமுறைகளானது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 50ங்கிறத நீங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடந்த முறை நடைபெற்ற பேஜ் வைஸா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 12 பேஜ், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் 13 பேஜ், சோசியல் 12 பேஜ். இதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டினை ஃபுல்லா பார்த்தாலே இதுல ரிப்பீட்டர் ஆன கொஸ்டின் தான் செகண்ட் கேர் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிராமர் ங்கிறது நீங்க மெயினா பார்க்க வேண்டியதா இருக்கும். குறைந்தது 15 வினாக்கள் இந்த கிராமர்ல இருந்து கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6th 12th வரைக்குமே இருக்கக்கூடிய கிராமர் அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கிலீஷுக்குன்னு நீங்க பெருசா எந்த ஊரையுமே பண்ணிக்கிற வேண்டியதுல சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க காமனா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் நீங்க சைக்காலஜிக்காக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லி நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல
சோ இதுல 20 மார்க், இதுல 15, இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க். சோ 15 10 25 45 வந்துருது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இனி வெற்றி பெறுவதற்கு தேவையான மதிப்பெண் சொல்லி பார்க்கும் பொழுது 37 மதிப்பெண். சோ இதுல குறைந்தது ஒரு 40 வச்சுக்கோங்க. சோ 85ங்கிறது நீங்க காமனா பண்ணக்கூடியது. சோ இதுல மேக்ஸ பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கடந்த முறை நடைபெற்ற வினாக்கள், எந்த டாபிக், அதனுடைய மாடல் என்ன, அதை நீங்க ரிப்பீட்டடா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 9th அதே மாதிரி 10th 11th 12th ஸோ கம்பல்சரி படித்து ஆக வேண்டும். ஸோ அந்த 9th and 10th கான்செப்ட் 11th and 12th இருக்கும், அந்த கான்செப்டை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இது உங்களுக்கு பேசிக்கான விஷயம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 9th and 10th 11th 12th கம்பல்சரி பாருங்க. நீங்கள் எளிமையாக எந்த ஒரி இல்லாமல் எளிமையாக ஷெட்யூல் போட்டு இந்த டாப்பிக்கை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போங்க, நிச்சயமாக மதிப்பெண்ணை பெற்று வெற்றி பெற முடியும். ஸோ அடுத்தபடியாக சோசியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எளிமையாக என்ன செஞ்சிடலாம், நம்ம மதிப்பெண் எடுத்துலாம். ஸோ இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு சரிங்களா, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11th and 12th கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும். அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th and 12th கம்பல்சரி படிச்சு ஆகணும். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய உரி பண்ணிக்கிற வேண்டியதில்லை. ஸோ 10th வரைக்குமே பார்த்தாலே போதும். அதே மாதிரி ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்டை பார்த்தாலே போதுமானது. ஸோ அப்போ 11th and 12th என்னென்ன சப்ஜெக்டுக்கு நீங்கள் படிக்கணுங்கிற கான்செப்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பாடம் வாரியாக நீங்களே கின்சரித்து நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கான்செப்டில் நீங்கள் படித்தாலே போதும், எளிமையாக டெட் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபி குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜு, ஸ்டடி மெட்டீரியல், லைன் பை லைனாக, அதே மாதிரி கொஸ்டின் பேங்க், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தமிழுக்கு கிட்டத்தட்ட வந்து 5000 மேற்பட்ட வினா விடைகள் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக கிரியேட் பண்ணி 5000 மேலே கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் சரிங்களா, 3 தொகுதிகள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு தொகுதியாகவும், அதே மாதிரி 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியாகவும், 11th and 12th ஒரு தொகுதியாகவும், மொத்தம் 3 தொகுதி, கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட கின்ஸ் ஒன்லைனாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம் வித் சொல்யூஷனோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th to 12th வரைக்குமே ஒவ்வொரு பாடம் வாரியாக ஒரு பாடத்திற்கு குறைந்தது 70 மேற்பட்ட வினாக்கள் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வினாக்கள் எடுத்திருக்கிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட 20,000 வினாக்களையும் விடைகளையும் உள்ளடக்கியது. சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 20,000 வினாக்கள் தொகுத்திருக்கோம். ஸோ இது போக சைக்காலஜி என்று சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 5000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், பிஜிடிஆர்பி இது சாரி டெட் எக்ஸாம் இருக்கு. இது போக முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக சோசியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு 12,000 மேற்பட்ட வினா விடைகளும்,
குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட வினா விடைகளும், ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 4500க்கு மேற்பட்ட வினா விடைகளும், அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1250 வினா விடைகள். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 20000க்கும் மேற்பட்ட வினா விடைகள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வினா விடைகளை அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதற்கு தகுந்தாற் போல வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுங்க. நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் அல்ல க்வெஸ்சன் பேங்கிறது உங்களுக்கு மிக முக்கிய பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்று அரசு பணிக்கு செல்ல சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.